வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா பாதித்தவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார் சென்னை சைதாப்பேட்டையில் இன்று கொரோனா பாதித்து தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் மக்களுக்கு மூன்று வேளை உணவு வழங்கும் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த திட்டத்திற்கென அறுபது தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் இரண்டாயிரத்து நானூற்று எண்பது வீடுகளுக்கு மூன்று வேளை உணவு அளிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினாா் இந்த தன்னார்வலர்கள் இருசக்கர வாகனங்கள் மூலம் உணவு விநியோகிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா விரைவாக பரவி வரும் கோயம்புத்தூருக்கு தாமும் சுகாதாரத்துறை செயலாளரும் இன்று சென்று கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை வராது என்று அவர் உறுதிபட கூறினார் சென்னை நகரில் எட்டாயிரம் படுக்கைகள் காலியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதுடைய குழுவினருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்த அமைச்சர் கிராமப்புறங்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் கூறினார்